நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு பயன்பாட்டு வேதியியல் என்பதாகும். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க பயன்பாட்டு வேதியியல் உள்ள வினாக்களை பார்ப்போம். பற்களில் உள்ள சேர்மம் எது? கால்சியம் பாஸ்பேட். கடின நீரை மென்னீராக பயன்படுத்துவது எது? சலவை சோடா. வாழும் வேதியியல் அல்லது வாழ்வின் வேதியியல் என்பது என்ன? கரிம வேதியியல், அதாவது கார்பனை பற்றி படிக்கக்கூடிய கரிம வேதியியல். வைரம் கிராஃபைட் என்பது என்ன? கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் ஆகும். பக்மினிஸ்டர் புல்லரின் அல்லது புல்லரின்கள் என்பது என்ன? கார்பனின் புறவேற்றுமை வடிவமே ஆகும். இதில் கார்பன் 60 என்ற ஒரு வகையும் பக்மினிஸ்டர் புல்லரின் வகையை சாரும். ஆல்கஹால்களை கண்டறிய சோதனையில் பயன்படுவது எது? பொட்டாசியம் டைக்ரோமேட். ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும்? ஆரஞ்சு நிறம் பச்சையாக மாறும். ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் சோதனை எது? இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் வண்டி ஓட்டிட்டு வரவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசல் வச்சுருப்பாங்க, அதை ஊத சொல்லுவாங்க, அது ஆரஞ்சு நிறம் பச்சையாக மாறும். இதுதான் ஆல்கஹால் அருந்தியவர்கள் இவர்களை கண்டறிவதும் சோதனை. ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது எது? சல்ஃபர். டிரான்சிஸ்டர்களை செய்ய பயன்படுவது எது? சிலிகான்கள். மின் சேமிப்பு கலன்களில் பயன்படுவது எது? லெட், அதாவது காரியம். அடுத்து பட்டாசுகள் உரங்கள் தயாரிக்க பயன்படுவது எது? பாஸ்பரஸ். உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது? இரும்பு. தொல்பொருள் துறையில் வயது கணக்கிட பயன்படுவது எது? கார்பன், அதான் கார்பன் வயது கணிப்புன்னு சொல்லுவாங்க. கண்ணாடியை வெட்ட, பளிங்கு கற்களை அறுக்க, பாறைகளை துளையிட பயன்படுவது எது? கருப்பு வைரம். பென்சில் லெட் தயாரிக்க பயன்படுவது எது? கிராஃபைட். பென்சில் லெட் தயாரிக்க பயன்படுவது எது? கிராஃபைட். அதான் ஒரே வினா ரெண்டு தடவை வந்திருக்கு. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எது? எத்திலின். சிறுநீரக புரை தடுப்பானாக பயன்படுவது எது? இரோட்ரோஃபின். சிலைகள் செய்ய பயன்படுவது சாந்து எது? பாரிஸ் சாந்து. கண்ணாடி தயாரிக்க பயன்படுபவை எவை? சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், சிலிகா ஆகியன கண்ணாடி தயாரிக்க பயன்படுது. நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? கோபால்ட் எஃகு. வாசனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது? மெத்தில் ஃபீனைல் ஈத்தர். நியூட்ரான் உறிஞ்சியாக அணு உலைகளில் பயன்படும் பொருள் எது? கேட்மியம். நாணய உலோகங்கள் எவை? தாமிரம் தங்கம் வெள்ளி நாணய உலோகங்கள் ஆகும். போர் உலோகங்கள் எவை? டைட்டானியம் குரோமியம் மாங்கனீஸ் ஆகியன போர் உலோகங்கள் ஆகும். மலச்சிக்கலை நீர்க்க பயன்படுவது எது? எப்சம் உப்பு. நண்பர்களே, நாம் இன்று பயன்பாட்டு வேதியியல் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்த்தோம். இப்போ வரப்போகிற எக்ஸாமில் முக்கியமாக பிஇஓ, அதாவது டிஆர்பி அறிவிச்சல்ல, இந்த பிஇஓ எக்ஸாமுக்கும் டிஎன்இபி எக்ஸாமுக்கும் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதனை வழங்கியுள்ளோம்.
அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி. நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை